திருச்செங்கோடு நகராட்சி பகுதியில் உள்ள அம்மா உணவகத்தை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வீடியோ கான்பரன்சிங் மூலம் திறந்து வைத்தார். தமிழகம் முழுவதும் 654 அம்மா உணவகங்களை தொடங்கிய தமிழக அரசு நகராட்சி பகுதிகளிலும் அம்மா உணவகங்களை தொடங்க முடிவு செய்துள்ளது. இதையொட்டி திருச்செங்கோடு நகராட்சி பகுதியில் பழைய பஸ் நிலையம் அருகில் நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் அம்மா உணவகம் அமைக்கப்பட்டது. இதனை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வீடியோ கான்பரன்சிங் மூலம் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் பொன் சரஸ்வதி, ஆணையாளர், துணைத் தலைவர், மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் தர்மபுரி நகராட்சி பேருந்து நிலையம், தமிழக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகிய இரண்டு இடங்களில் தமிழக முதலமைச்சர் அம்மா உணவகங்களை வீடியோ கான்பரன்சிங் மூலம் திறந்து வைத்தார். இதனை கழக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கழக செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் அருகே வேனும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். நாமக்கல் பேருந்து நிலையத்தில் பேக்கரி நடத்தி வருபவர் கருணாமூர்த்தி. இவர் தனது கடையில் வேலை செய்யும் தொழிலாளர்களை அவர்களது வீட்டிற்கு செல்ல கருணாமூர்த்தியின் காரில் அனுப்பி வைத்துள்ளார். அப்போது கும்பகோணத்தில் இருந்து சுற்றுலா சென்று விட்டு வேனில் சிலர் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். நாமக்கலை அடுத்துள்ள கும்பபாளையம் என்ற இடத்தில் வேன் மீது இந்த கார் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த கதிர், சுகுணா, ஜானகி மற்றும் ஓட்டுநர் ராஜா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த தமிழ்ச்செல்வன் என்பவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் வேனில் பயணம் செய்த 10 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் 4 பேரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு அருகே தீயில் கருகி பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பாலூர் அடுத்த மேலச்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் கருணாகரன். இவரது மகள் ஜெயபாரதி. கருணாகரனின் குடிசை வீட்டில் மின் கசிவு ஏற்பட்டு திடீரென தீ பிடித்து வேகமாக பரவ தொடங்கியது. இதில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ஜெயபாரதி வெப்பம் தாங்க முடியாமல் கூச்சலிட்டார். அதனை கேட்டு அக்கம் பக்கத்தினர் வருவதற்குள் தீ மலமளவென பரவி வீடு முழுவதும் எரிந்தது. இதனைத் தொடர்ந்து மக்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இந்த தீ விபத்தில் ஜெயபாரதி உடல் கருகி உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் தீ மேலும் மற்ற இடங்களுக்கு பரவாமல் தீயை அணைத்தனர். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் ஜெயபாரதியின் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு செங்கல்பட்டு வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் செங்கல்பட்டு தாலுகா காவல் ஆய்வாளர் ஆய்வு மேற்கொண்டனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் மோடி மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் முற்றிலும் குறைந்துவிட்டதாக காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் திருநாவுக்கரசு குற்றம் சாட்டியுள்ளார். ராஜபாளையம் அருகே சேத்தூரில் இந்திய தேசிய காங்கிரஸ் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் அகில இந்திய தேசிய பொதுச் செயலாளர் திருநாவுக்கரசு மோடி மீது மக்களிடம் இருந்த எதிர்பார்ப்பு முற்றிலும் குறைந்துவிட்டது. தற்போதுள்ள மோடி இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் எந்த நலத்திட்டங்களையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். அவரை நம்பியுள்ள இந்துத்துவ அமைப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றவில்லை என்றும், நிலம் கையகப்படுத்தும் சட்டம் தற்போது கடுமையான திருத்தத்தோடு நிறைவேற்ற மத்திய அரசு முயன்று வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். பாஜகவின் ஓராண்டு ஆட்சியில் விலை குறைவு இல்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்றும், விவசாயிகளுக்கு நலத்திட்டங்கள் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வருகிற தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சி தன்னை வேகமாக தயார்படுத்தி வருகிறது என்றும், கூட்டணி குறித்து தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திருவண்ணாமலை அருகே லாரி ஓட்டுநர் கொலை வழக்கில் காவல்துறையினர் 7 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பள்ளிக்கூட தெருவை சேர்ந்தவர் லாரி ஓட்டுநர் ஞானசேகரன். இவரும் அவரது நண்பர் பிரகாஷும் வீட்டின் அருகே உள்ள பள்ளி மைதானத்தில் இருந்தபோது சில மர்ம நபர்கள் ஞானசேகரனை கட்டையால் பலமாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதில் படுகாயமடைந்த ஞானசேகரன் சிகிச்சைக்காக ஆரணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் 7 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறைச்சாலையில் அடைத்தனர்.